விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கைலாசா உடைய லேட்டஸ்ட் நியூஸோட தான் முன்னாடி நான் வந்திருக்கேன் நடிகர் வடிவேலு அவர்களுடைய ஒரு காமெடி நீங்க எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்குவாருல்ல அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இவருக்கு அப்படியே பொருந்தது சமீபத்துல அவர் வெளியிட்ட ஒரு வீடியோல அப்படியே ரொம்ப கெத்தா அவர் பேசுற மாதிரி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார அவர் நடுங்கிட்டு இருக்கிறது பதற்றத்தோட இருக்கிறது அப்படியே எல்லோராலையும் புரிஞ்சிக்க முடியுது நித்யானந்தாவுடைய வீடியோவை தான் நம்ம சொல்கிறோம் அந்த வீடியோவில் தான் நம்ம ஜூனியர் விகடன் இதழையும் கூட சூனியர் விகடன் அப்படின்னு அவர் சொல்லி மகிழ்ந்திருந்தாரு அதே சூனியர் விகடனில் தான் நம்ம ஜூனியர் விகடனில் தான் இப்போ அவருடைய லேட்டஸ்ட் நியூஸ் அதாவது நித்தியானந்தாவுடைய லேட்டஸ்ட் நடுக்கங்கள் அது குறித்து விரிவாக ரெண்டு பக்கத்துக்கு கற்று எழுதியிருக்கோம் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளார தப்பிக்கிறதுக்காக பலர் அவர் முயற்சி செஞ்சிகிட்டு இருக்காரு அது குறித்த முழுமையான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீடியோ

நித்தி மேல நிறைய வழக்குகள்லாம் நிலுவையில இருக்கிறதால நித்தியோடைய பாஸ்போர்ட்டை புதுப்பிச்சு தர மறுத்து நம்மளுடைய மத்திய அரசு ஆனா நித்தி என்ன பண்றாரு அப்படின்னா பாஸ்போர்ட் இல்லாமலேயே ஹாயா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு அங்க போய் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளால் தான் எனக்கு வந்து கைலாசங்கிற நாடே கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு அதோட மட்டும் இல்லாமல் அங்கே கைலாசாவில் தமிழ் சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக நம்மளுடைய தமிழ் சங்க இலக்கியங்களை புதுப்பித்து அதை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய அந்த வேலைகளையும் தொடங்கும் அப்படின்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டு இருக்காரு நித்யானந்தா இப்படி நித்தி கைலாசாவில் ஹாயா பல கதைகளை அள்ளி விட்டுக்கிட்டே இருக்க இங்கே பார்த்தா குஜராத் போலீஸு எப்படியாவது நித்தியை இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு பல வேலைகளை அவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் வந்து நித்தியோடைய வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்கார் இல்லையா அந்த வீடியோக்களை வச்சு அவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுடைய இன்டர்போல் உதவியும் குஜராத் காவல்துறை நாடி இருக்குது அவங்களும் தங்களுடைய விஞ்ஞான அறிவெல்லாம் பயன்படுத்தி கடைசியாக ஒரு அமெரிக்காவுடைய நம்பர் மூலமாக தான் அதுலேருந்து தான் நித்தியோடைய வீடியோக்கள்லாம் வெளிவருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஆனாலும் அதை உறுதியாக மத்திய அரசால் சொல்ல முடியல ஏன் அப்படின்னா நித்யானந்தா ஒரு வீடியோ இப்படி அமெரிக்க நம்பர் மூலமாக காட்டுது அப்படின்னா இன்னொரு வீடியோ பார்த்தா வேற ஒரு முகவரியை அது காட்டுது அப்போ இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்தது அப்படின்னா நித்யானந்தா கூட அற்புதமான கணினி பொறியாளர்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து எந்த இடத்துலேருந்து இந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு டெக்னிக்கலாக வந்து மூளையை பயன்படுத்தி அப்லோட் செஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தது மத்திய அரசுடைய இன்டர்போல் இது மட்டும் கிடையாதுங்க நித்தியோடைய சிஷியர்கள் நிறைய சமூக வலைதளங்களில் போலியான கணக்குகள்லாம் வச்சிருக்காங்க திடீர் திடீர்னு அவங்களுடைய கணக்குகளில் இருந்தும் இப்படியான வீடியோக்கள் அப்லோட் ஆகுது கண்டுபிடிக்க சரியா பாயிண்ட் பிடிச்சி கண்டுபிடிக்க முடியாதபடி வந்து பல சித்து வேலைகளை விஞ்ஞான ரீதியாகவும் நித்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை வந்து அவர் ஆசிரமத்தில் இருக்கிறப்பவே இப்படிலாம் பல டெஸ்ட்டுகளை பண்ணியிருக்காரு அந்த தைரியத்துல தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஆனாலும் அவரை எப்படியாவது நெருங்கிடுவோம் அப்படின்னு உறுதியான குரலில் வெளிப்படுத்துறாங்க மத்திய புலனாய்வு அமைப்பினர் பிடதி ஆசிரமத்தை இப்போ மா அச்சலா தான் மேற்பார்வை செஞ்சிட்டு இருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி குஜராத் காவல்துறை வந்து அவர்கிட்டயும் போய் விசாரணையை மேற்கொண்டாங்க சரி நித்தி சம்பந்தமா சில கேள்விகளை கேட்கலாம் அவர்கிட்ட விளக்கங்களை கேட்கலாம் அப்படின்னு நம்மளுடைய செய்தியாளர்களும் அவரை தொடர்பு கொண்டாங்க ஆனா நம்மகிட்ட அவர் பேசுறத தவிர்த்து விட்டாரு சரி நித்தியுடைய மிக நம்பிக்கைக்குரிய அவருடைய மனசுல இடம்பிடித்த ரஞ்சிதா என்ன ஆனாங்க அப்படின்ட்டு அவங்க குறித்து ஆய்வு செஞ்சப்ப அவங்களும் நித்யானந்தா கூட இருக்கிறதா தான் தகவல்கள் வருது இப்படி நித்திய சுற்றி பல சர்ச்சைகள் வந்தாலும் கூட அவருடைய கைலாசா நாட்டுக்கு வந்து வெளியில இருந்து பார்த்தா அதன் மீது ஒரு ஆர்வம் வந்து பொதுமக்களுக்கு நிறையாவே ஏற்பட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது அவருடைய வெப்சைட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேருக்கு மேல வந்து விசா கெட்டு விண்ணப்பம்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது இந்த கைலாசாவை தான் பல கதைகளை அளந்துகிட்டும் பயங்கரமாவே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு நித்தி மொத்தத்துல நித்யானந்தா கைலாசாவில ரொம்ப ஹாப்பியா அவர் இருந்துகிட்டு இருக்கிறதா காமிச்சுக்கிறாரு வீடியோக்கள் மூலமா தான் கெத்தா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்காரு வெளியில இருந்து அது குறித்த கவனமும் பொதுமக்கள்கிட்ட அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு அட்டன்ஷனை தன் மீது வந்து அவர் திருப்பி வச்சிருக்காரு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படியாவது என்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருங்க அப்படின்னு பல ஆட்கள் மூலமாக மத்திய அரசை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தகவல்கள் வந்துகிட்ருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா சென்னையை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் மூலமாக மத்திய அரசுக்கு தூது அனுப்பியிருக்காராமா நித்தியானந்தா அவங்க மத்திய அரசுக்கும் தமிழ்நாடுக்கும் மீடியேட்டர் போல இருக்கிற மத்திய அரசுக்கு வேண்டப்பட்ட மிக மிக முக்கியமான ஒருத்தருங்க அவரை தொடர்பு கொண்டு நித்தியானந்தாவுக்காக பேசியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து நித்தி விஷயத்தில் மத்திய அரசு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே அடக்கி வாசிக்கலாமே அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் நித்தியானந்தாவுக்கு எதிராக வெளியில் யார் யாரெல்லாம் இயங்கிட்டு இருக்காங்களோ அவங்களையும் நித்தியானந்தாவுடைய குரூப் போய் சரி கற்ற வேலைகளையும் தனியாக செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்காகவே தனியாக ஒரு டீம் உருவாக்கி அந்த டீம் இப்போ தீவிரமாக அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க எப்படியாவது இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிறது தான் நித்தியானந்தாவுடைய இப்போதைய மனநிலையாக இருக்குது நித்யானந்தா கைலாசாவிலேயே இருந்துருவாரா இல்லை இந்தியாவுக்கு திரும்பிடுவாரா இல்லை அப்படியே வெளிநாடு வெளிநாடாக சுற்றிக்கிட்டு டிசைன் டிசைனாக வீடியோக்களை மட்டுமே வெளியிட்டு இருப்பாரா அப்படிங்கிறது எல்லாமே போக போக தான் தெரியும் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்க தொடர்ந்து இதே போன்ற புலனாய்வு செய்திகளை உடனுக்குடன் பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்